ஐம் ரிஃபா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க நண்பர்கள் சகோதரர்கள் என எல்லா தரப்பினரும் வாட்ஸ்அப் யூஸர் அனைவருமே ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஆனால் இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் அப்டேட் ஆகி முதல் தடவையாக வாட்ஸ்அப்லேருந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. நம்ம சென்ற வீடியோவில் கூட நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி அந்த ப்ரைவசி அந்த கொள்கை மூலமாக இந்த மாதிரி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பயந்து போய் ஆஹா கஸ்டமர்லாம் எல்லாம் வேறு எதுக்கு மாறிட்டுருக்காங்கோ அப்படின்ட்டு பயந்து போய் அவங்களே ஸ்டேட்டஸ் மூலமாக இந்த ப்ரைவசி உங்களுடைய தகவல்கள் நாங்கள் சேகரித்து வைக்க மாட்டோம் எல்லாமே ரகசியமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வந்திருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம சென்ற வீடியோவிலே நம்ம சொன்னோம் நல்லா விளக்கமாக இந்த மாதிரி அந்தர் பல்ட்டி அடித்ததை பற்றியும் நம்ம விளக்கணும். ஆகவே நம்ம யூஸ் பண்ணுற அந்த இளைஞர்கள் மக்கள் யாராக இருந்தாலும் எந்த தரப்பினராக இருந்தாலும் பாதுகாப்பு மிக முக்கியம், மிக அவசியம். எதுவாக இருக்கட்டும் எவ்வளவோ ரகசியங்கள் எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லதும் அனுப்பலாம், ரகசியத்தையும் நம்ம அனுப்பலாம், இது பிறருக்கு தெரிய வேண்டாம் என்று இருக்கக்கூடிய தகவலையும் நம்ம அனுப்பலாம். அது பல சிக்கல்களும் பல நடைமுறைகளும் இது சாத்தியமில்லாத ஒரு கூறாகவே இது இருந்தது. இதனுடைய விளைவு வாட்ஸ்அப் வந்து அந்தர் பல்ட்டி அடித்து இப்போ கடைசியில் அவங்களே ஸ்டேட்டஸே போட்டுட்டாங்க. இது வரைக்கும் நானும் இது இவ்வளோ ஒரு வருஷமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, ஆனால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டது இதுதான் முதல் முறை. ஆகவே இன்றைய கால சூழ்நிலையில் நம்ம அந்த வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்த்தோம், நம்ம ரகசியங்கள்லாம் நமக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம இருந்தோம். நம்ம செய்யக்கூடிய நல்ல அறங்கள் நல்லவைகள் சிறிய சிறியது பெரியது என இரண்டு வகைகளாகவே பிரிகின்றது. இதில் இதுக்கே நம்ம கொந்தளிச்சாச்சு, வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு. இதே மறுமையில் அல்லாஹு தாலா வந்து நம்மளுடைய நல்லறங்கள் நன்மைகள் தீமைகள் என பட்டியல் போட்டு காட்டுவான். அது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சிந்திக்க வேண்டும், சிந்திப்பது மிகவும் அவசியம். பிறகு இந்த 10-12 வகுப்புகளுக்கு வந்து நாளைக்கு பள்ளிகள் வந்து தொடங்குறாங்க, பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து 25 பேர் அப்படி தான் உட்காந்து சமூக இடைவெளியை பின்பற்றணும், சானிடைசர் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு பாடங்கள்லாம் எடுக்க வேணாம். ஏன் என்று சொல்ல போனால் மாணவர்களுக்கு இந்த பொதுத் தேர்வுக்கு இன்னும் கொஞ்சம் சிறிது காலம் தான் இருக்குது, அந்த மன அழுத்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கமும் பாடத்திட்டத்தையும் குறைச்சி அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவித்ததோட அந்த விளைவுகள் அது நல்லது. 2 நாட்களுக்கு வந்து பாடம் எடுக்க வேணாம், இந்த பரீட்சைக்கு இந்த போகிறது இந்த எக்ஸாமை பற்றி ஒரு கவுன்சிலிங் கொடுங்க, மாணவர்களை வந்து அந்த பயத்திலிருந்து கொஞ்சம் மீட்டெடுங்க அப்படின்ட்டு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. ஆகவே மாணவர்கள் அனைவரும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, ஏன்னா பாடத்திட்டமும் குறைச்சிட்டாங்க, எல்லாமே இந்த வருஷம் ஈஸியாக தான் இருக்கும் என்ற நம்பிக்கை எல்லோருக்குமே உள்ளது என்பது உறுதி. மாணவர்கள் நலநிலையும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டி பல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதன்படி நம்ம நடப்போம், நடந்து காட்டுவோம், தேர்வில் வெற்றி பெறுவோம், இதனை நாம் உறுதி ஏற்போம். தினம் கூட பிக்பாஸ் இந்த கிராண்ட் ஃபைனல் நடந்துச்சு, அது பார்ப்பவர்கள் அதிகம் பார்க்காதவர்கள் குறைவு என்பது போல் அதில் யார் ஜெயித்தாங்க யார் தோத்தாங்க என்பதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. கடைசியில் நேர்மைக்கு தான் வெற்றி கிடச்சிருக்கு. எங்கே போனாலும் நேர்மையாக இருக்குன்னு, பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது, மன வலிமை மன உறுதி யாருக்கும் அஞ்சாத அந்த பண்பு குணம் இறைவனுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனை இருந்தால் அனைவரும் வெற்றியாளர்கள் சாதனையாளர்களாக மாறுவோம், மாற்றம் காண்போம், வெற்றி பெறுவோம்.